அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று என் தமிழ் தாயை வணங்கி, நாம் யாமறிந்த மொழிகளிலே என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மாணவர்களாகிய உங்களையெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பாடப்பகுதியில் நாம் 12 வகுப்பு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயல் 5 துணைப்பாட பகுதியாகிய விரிவானம் என்ற அந்த தலைப்பில் அமைந்த தலைக்குளம் என்ற ஒரு சிறுகதை பற்றி தான் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். இந்த தலைக்குளம் என்ற அந்த சிறுகதை உங்களுக்கு எதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், 5வது இயலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5வது இயல் என்பது நம்முடைய நாகரிகத்தை, நம்முடைய பண்பாட்டை அறிந்து கொள்ளக்கூடிய பொருண்மையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாகரிகம் எது என்பதை நாம் உணர்ந்து அதை காலம் காலமாக பின்பற்றி வர வேண்டும். நம்முடைய பண்பாட்டை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று நாகரிகம் பண்பாடு பற்றிய புரிதலை மாணவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு தலைக்குளம் என்ற அந்த துணைப்பாட பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு இந்த துணைப்பாட பகுதியை விரிவானம் என்ற அந்த தலைப்பில் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படி என்றால், விரிவானம், விரிவானம் என்பது வினைத்தொகை. விரிந்த வானம், விரிகின்ற வானம், விரியும் வானம். அதாவது மாணவர்கள் அந்த வானத்தை போன்ற தன்னுடைய அறிவை விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும், தன்னுடைய அறிவை விசாலமாக்கிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய மொழி ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் விரிவானம் என்ற தலைப்பில் அந்த துணைப்பாட பகுதிகள் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்தில்தான் இது விரிவானம் என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பெல்லாம் இதை துணைப்பாடம் என்று அழைப்பார்கள். என்ன என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு துணை நிற்கக்கூடிய பாடம், ஆதலால் துணைப்பாடம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன துணை நிற்கிறது என்றால், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த ஒழுக்க நெறிமுறைகளையெல்லாம் இந்த துணைப்பாடத்தின் வாயிலாகத்தான் சொல்லுவார்கள். அந்த துணைப்பாடத்தை படிக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இந்த ஒழுக்க நெறிமுறைகளை, இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை இந்த துணைப்பாடங்கள் கதைகள் வழியாகத்தான் நமக்கு உணர்த்துவார்கள். அப்படி தலைக்குளம் என்ற அந்த கதையின் வாயிலாக நமக்கு ஒரு கருத்தை இந்த சிறுகதையின் வாயிலாக உணர்த்த வந்திருக்கிறார்கள். அதனால் இதைத்தான் விரிவானம் என்ற தலைப்பில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாட பகுதியை பற்றி தான் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். இந்த பாடத்தை நாம் இந்த நிலைகளில் அணுகி படிக்க இருக்கின்றோம். ஒன்று, பாட அறிமுகம். இந்த பாடம் எந்த நோக்கத்திற்காக உங்களுக்கு வைக்கப்பட்டது என்பதையும், இதை படிப்பதனால் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள், எதை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது ஒரு சிறுகதை அமைப்பு என்று சொல்லப்பட்டிருப்பதனால், இந்த சிறுகதையை படைத்த ஆசிரியர் யார், இது எந்த நூலில் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அடுத்து படிக்க இருக்கின்றோம். அதுக்கு அடுத்தது, இந்த சிறுகதை எந்த கதைக்கருவை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது, இந்த சிறுகதையினால் உணர்த்தப்படக்கூடிய கதை கரு என்ன என்பதை அடுத்த தலைப்பில் படிக்க இருக்கின்றோம். இந்த சிறுகதையில் எந்தெந்த கதாபாத்திரங்கள் வருகிறார்கள், அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் எந்தளவுக்கு நம்முடைய மனதில் நிற்கிறார்கள் என்பதை பற்றி கதை மாந்தர்கள் என்ற அந்த தலைப்பில் படிக்க இருக்கின்றோம். இந்த சிறுகதையை இந்த 4 தலைப்புகளில், கிராம வாழ்க்கையின் பசுமை நினைவுகள், சிறுகதை இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஒரு கிராம வாழ்க்கை எப்படி பசுமை நிறைந்ததாக இருக்கும் என்று அந்த சிறுகதை ஆரம்பிக்கிறது. அதனுடைய வர்ணனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அடுத்தது, அந்த சிறுகதையில் வரக்கூடிய ஒரு வீட்டினை விற்பதற்காக முடிவு செய்தலை பற்றி அடுத்து பார்க்க இருக்கின்றோம். முகவரியை இழந்து நிற்கும் கிராமங்கள், இன்றைய சூழலில் கிராமங்கள் என்பது அழிந்து கொண்டே வருகின்றது, அதற்கு என்னென்ன காரணங்களெல்லாம் இருக்கின்றது என்பதை பற்றியும், இந்த கிராமங்கள் அழிவேற்று நிற்பதற்கு காரணம் என்ன என்பதை பற்றியும், அப்படி ஒரு தலைக்குளம் இருக்கக்கூடிய அந்த கிராமமும் எப்படி அழிவேற்று நின்றது என்பதை பற்றியும் அடுத்து பார்க்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக, இந்த கதையினால் மாணவர்களாகிய உங்களுக்கு என்ன நீதி உணர்த்தப்படுகின்றது, இந்த திருகதையை படிப்பதனால் நீங்கள் என்ன பயனை பெற்றீர்கள் என்பதை பற்றி
கதை உணர்த்தும் நீதி என்ற தலைப்பில் கூறப்படுகிறது. இப்படி இந்த நிலைகளில்தான் இந்த பாடத்தை நாம் அணுகி கற்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக பாட அறிமுகம். இந்த பாடத்திற்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன், தலைக்குளம். தலைக்குளம் என்றால் தலைமையான குளம் என்பது. குரல் குளம் என்றால் உங்களுக்கே தெரியும், நீர்நிலை என்று பெயர். நீர் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் தான் நீர்நிலை. இது அதிகமாக கிராம பகுதிகளில் ஒவ்வொரு ஊர்களிலும் குளம் என்பதும் ஏரி என்பதும் இருக்கும். அந்த குளம் என்பது அந்த ஊருக்கே நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நீரை சேமித்து வைப்பது மட்டுமில்லாமல் அந்த நீரை மக்களும் மற்ற ஆடு மாடு போன்ற அந்த உயிரினங்களும் பயன்படுத்தி கொள்ளவும் அந்த நீர் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய அந்த குளம் அந்த கிராமத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய நினைவுக்குள்ளும் மாறாத நினைவாக அந்த குளம் அமைந்திருக்கும். அப்படித்தான் நாம் பார்க்க போகின்ற இந்த பாடத்தில் கூட ஒரு தலைக்குளம் என்பது ஒருவருடைய மனதில் மாறாத பசுமை நினைவுகளாக தங்கி இருக்கின்றது. அந்த தலைக்குளத்தினுடைய சிறப்பு தான் இந்த பாடப்பகுதியில் சொல்லப்படுகின்றது. இந்த தலைக்குளம் என்பது எங்கு அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே சொன்னோம், அதிகமாக குளங்கள் ஏரிகள் எல்லாம் கிராமத்தில் தான் இருக்குன்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கை கூட பார்த்தால் கிராமத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குமா நகரத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குமா என்பதை ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். ஏனென்றால் கிராமத்தில் வாழ்ந்து பார்ப்பவருக்கு தான் தெரியும் அந்த கிராமத்தினுடைய அருமை, அந்த கிராமத்தினுடைய இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அந்த நிலைமை, கிராமத்தினுடைய பசுமை காட்சி, சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர், எங்கு பார்த்தாலும் இனிமையான அந்த அழகு என்று கிராமத்தோடு ஒன்றி வாழக்கூடிய இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடியவர்களுக்கு அந்த கிராமத்தை விட்டு பிரிவதற்கே மனம் இருக்காது. ஆனால் நகரம் என்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக குடிபெயர்ந்து வந்துவிட்டாலும் ஏதோ வேலைக்காகவோ அல்லது ஏதேனும் ஒரு பணி செய்வதற்காகவோ அல்லது வேறு காரணம் இடம்பெயர்வதற்காகவோ இல்லை நகரத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாகவோ நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவரும் இருக்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடியது எதுவாக இருக்கும் என்றால் கிராமமாகத்தான் இருக்கும். அதைத்தான் இங்கு தலைக்குளம் என்ற அந்த சிறுகதையில் கூட மகிழ்ச்சியான கிராம வாழ்க்கையை பற்றி அந்த கதை சொல்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கிராமங்களெல்லாம் இன்று தங்களுடைய முகவரியை இழந்து வருகின்றது. ஏன் முகவரி இழந்து வருகின்ற? கிராமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று நகரமயமாகிறது அல்லது அழிந்து வருகின்றது, அழிவேற்று நிற்கிறது கிராமங்கள். ஏனென்றால் மக்கள் வேலைவாய்ப்புக்காக கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி இடம்பெயர்ந்து வருகிறார்கள். அடுத்தது பணம் சம்பாதிப்பதற்காக வருகிறார்கள், படிப்பதற்காக நகரத்தை நோக்கி வருகிறார்கள். அடுத்தது நகரத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக நானோ நகரத்தில் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையின் காரணமாக வருகிறார்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதற்காக வருகிறார்கள். இப்படி பல காரணங்களால் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி வருவதனால் இன்று கிராமங்களெல்லாம் தன்னுடைய முகவரியை இழந்து காணப்படுகிறது என்பதை அந்த தலைக்குளம் என்ற கதையின் சிறுகதையின் வாயிலாக ஆசிரியர் உணர்த்துகின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த கிராம என்பது மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாகவும் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக கூட நகரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை பற்றியும் இந்த தலைக்குளம் என்ற அந்த சிறுகதையில் ஆசிரியர் உணர்த்துகின்றார். அதை பற்றி தான் நாம் விரிவாக படிக்க இருக்கின்றோம். இந்த தலைக்குளம் என்ற அந்த சிறுகதையை இயற்றிய ஆசிரியர் யார் என்றால் தோப்பில் முகமது மீரான் என்று அழைக்கக்கூடிய அந்த ஆசிரியரால் இயற்றப்பட்ட சிறுகதைதான் தலைக்குளம் என்பது. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய் பட்டணம் என்ற அந்த ஒரு சிற்றூரில் 1944 பிறந்தவர். இவர் தமிழ்மொழி மலையாளம் என்று இரண்டு மொழிகளிலுமே தேர்ச்சி பெற்றவராக, இரண்டு மொழிகளிலுமே புலமை பெற்றவராக இருப்பதனால் இந்த இரண்டு மொழிகளிலுமே இலக்கியத்தை படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இவர் இருந்திருக்கிறார். ஆதலால் தமிழாகட்டும் அல்லது மலையாளமாகட்டும் இரண்டு மொழி சார்ந்த இலக்கிய தளத்திலும் இவர் இயங்கி கொண்டு வருகிறார். அதில் இவருடைய இலக்கிய படைப்பு என்பது இக்கால இலக்கியம் என்று அழைக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டு இலக்கியம் என்று அழைக்கக்கூடிய கவிதை, சிறுகதை, புதினம் என்று பல்வேறு தளங்களிலும்
தான் செயல்பட்டு கொண்டு வருகின்றார். இவருடைய நூல்கள் என்று பார்க்கும் பொழுது துறைமுகம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார், சாய்வு நாற்காலி என்ற ஒரு புதினத்தை எழுதியிருக்கின்றார், அடுத்து கூணல் தோப்பு என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அதில் ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பையும் வெளியிட்டிருக்கின்றார். அந்த ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்ற அந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான் நம் பாடப்பகுதியில் நாம் படிக்க இருக்கக்கூடிய தலைக்குளம் என்ற அந்த சிறுகதையாகும். அந்த தலைக்குளம் என்பதை பற்றி தான் நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த ஆசிரியருடைய சிறப்பு என்று பார்க்கும் பொழுது, இந்த ஆசிரியர் 1997 சாய்வு நாற்காலி என்ற தன்னுடைய புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார். அது என்ன சாகித்ய அகாதமி விருது என்றால், நம்முடைய இந்திய அரசால் ஒரு சிறந்த இலக்கியத்துக்காக வழங்கக்கூடிய ஒரு உயர்ந்த விருது தான் இந்த சாகித்ய அகாதமி விருது. அப்படிப்பட்ட அந்த விருதை தான் இயற்றிய சாய்வு நாற்காலி என்ற நூலுக்காக இந்த ஆசிரியர் பெற்றிருப்பது என்பது இவர் தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை என்றே சொல்லலாம். அந்த விதத்தில் இந்த ஆசிரியருடைய ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்ற அந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்ற ஒரு வட்டார வழக்கு சிறுகதையாகத்தான் இந்த தலைக்குளம் என்ற சிறுகதை அமைந்திருக்கிறது. அது என்ன வட்டார வழக்கு சிறுகதை என்று உங்களுக்கு தோன்றலாம். வட்டார வழக்கு என்றால், இப்பொழுது தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழிதான், ஒரே மொழிதான். ஆனால் ஒவ்வொரு வட்டாரங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த தமிழ்மொழி ஒரு விதமாக உச்சரித்து பேசப்படுகின்றது. அதில் சென்னையில் பேசக்கூடிய தமிழை சென்னை மொழி என்றும், கோவை தமிழ் என்றும், கோவையில் பேசக்கூடிய தமிழை கோவை தமிழ் என்றும், நெல்லை தமிழ் என்றும், தஞ்சை தமிழ் என்றும், கோவில்பட்டி தமிழ் என்றும், அடுத்தது குமரி தமிழ் என்றும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு வட்டாரங்களிலும் வழங்கக்கூடிய அந்த மொழியை ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றார்வாறு வட்டார மொழிகளாக அழைக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடிய இந்த தோப்பில் முகமது மீரான் என்பவரும் தன்னுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய அதே இலக்கிய வழக்கில் அமைந்த, அதே பேச்சு வழக்கில் அமைந்த சொற்களை அமைத்து தன்னுடைய சிறுகதையை அமைத்திருக்கின்றார். ஆதலால் இது குமரி தமிழ் என்ற வட்டார வழக்கில் அமைந்த சிறுகதையாக போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட அதே இயல்பு மாறாமல் இருக்கக்கூடிய அந்த சிறுகதை பற்றி தான் நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். இந்த சிறுகதை என்ன கருத்தை மாணவர்களுக்கு உணர்த்துவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். அந்த சிறுகதையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை படிப்பதற்கு முன்பே இந்த சிறுகதையை எதற்காக எழுதினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நகரமயமாதலால் தங்களின் முகவரியை இழந்து நிற்கக்கூடிய கிராமங்கள் இன்று அவல நிலையில் இருக்கின்றது. அவருடைய கிராமத்திற்கு மட்டுமல்ல, இந்த தலைக்குளம் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் நகரமயமாக்கம் என்ற அந்த கொள்கையால் தன்னுடைய கிராமத்திற்கே உரிய அழகை இழந்து நிற்கிறது என்பதைத்தான் கருவாக கொண்டு தான் அனுபவப்பட்ட, தான் பழக்கப்பட்ட அந்த பேச்சு வழக்கு சொற்களையெல்லாம் அமைத்து இந்த சிறுகதையை அமைத்திருக்கின்றார். ஆக இதிலிருந்து கிராமங்கள் தன்னுடைய முகவரியை இழந்து நிற்கக்கூடிய அந்த நிலையைத்தான் கதைக்கருவாக கொண்டு இந்த தலைக்குளம் என்ற அந்த சிறுகதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைக்குளம் என்ற அந்த சிறுகதையில் எந்தெந்த கதை மாந்தர்கள் படைக்கப்படுகிறார்கள் என்று பார்த்தால், ஒரு பெரியவர் என்று அழைக்கக்கூடிய ஒரு தந்தை, அவருடைய பெயர் இங்கு குறிக்கப்படவில்லை, பொதுவாக ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கக்கூடிய ஒருவர் என்றுதான் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தை, அந்த தந்தையுடைய மூத்த மகன், அடுத்தது அந்த தந்தையுடைய பேர குழந்தைகள், ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி என்று 4 கதாபாத்திரங்களை வைத்து இந்த கதை பின்னலை உருவாக்கியிருக்கின்றார், இந்த சிறுகதையை படைத்திருக்கின்றார். இந்த 4 கதாபாத்திரங்களும் எப்படி தன்னுடைய மன உணர்வுகளை இந்த சிறுகதையில் வெளிப்படுத்துகிறது என்பதைத்தான் இந்த சிறுகதையில் பார்க்க இருக்கின்றோம். இப்போ நம்ம கதைக்கு போகிறோம். இந்த தலைக்குளம் என்ற அந்த சிறுகதை எதை பற்றி சொல்கிறது என்பதை ஏற்கனவே சொன்னேன். ஒரு கிராம வாழ்க்கையை பற்றி, கிராமத்தில் இருக்கக்கூடிய பசுமை மாறா அந்த நினைவுகளை பற்றி அந்த தலைக்குளம் என்ற சிறுகதை பகிர்ந்து கொள்கிறது என்று பார்த்தோம். இது தலைக்குளம் இருக்கக்கூடிய ஒரு அழகான சிற்றூர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான குளம். அந்த அருமையான குளம் என்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சி பொங்க எந்நேரமும் மக்கள் அதில் குளித்து கொண்டும் விளையாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும்
மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு பக்கம் பார்த்தால் இளைஞர்களெல்லாம் குதித்து விளையாடி கொண்டிருப்பார்கள் நீரில், ஒரு பக்கம் பார்த்தால் பெண்கள் துணிந்து வைத்து கொண்டிருப்பார்கள், ஒரு பக்கம் பார்த்தால் கால்நடைகள் எல்லாம் நீர் அருந்தி கொண்டிருக்கும். இப்படி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது குளமாக, தலைமையான ஒரு குளமாக இருப்பதால் தான் அதற்கு தலைக்குளம் என்று பெயர் வந்தது. அந்த தலைக்குளத்திற்கு மிக அருகாமையிலேயே அழகான பசுமை நிறைந்த வயல்வெளிகள், கண்ணுக்கு எட்டும் தூரமெல்லாம் அந்த வயல்வெளிகள். அந்த வயல்வெளிகளுக்கு நடுவே அந்த வயல்வெளிகளை ஒட்டிய மலை முகடுகள், அந்த மலை முகடுகள் மலை அடிவாரத்தின் கீழே ஒரு நாலு கட்டு அமைந்த ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டில் எப்பொழுதுமே ஜன்னலை திறந்தவிடன் காற்று ஜில்லென்று அடித்து கொண்டிருக்கக்கூடிய மென்மையான அந்த இளம் காற்று தழுவிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட பசுமை மாறாத அந்த வீட்டினுடைய கொல்லைப்புறத்தில் ஒரு வற்றாத கிணறு ஒன்று இருக்கின்றது. அந்த வற்றாத கிணறு என்பது எப்படி என்றால், இந்த காலம் சொல்வாங்க என்ன மினரல் வாட்டர், மினரல் வாட்டரை விட அதில் இருக்கக்கூடிய தண்ணி மிகவும் ருசியாக இருக்கும் என்று அந்த ஊரில் சுற்றுப்பகுதியில் இருப்பவர்களெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு தேங்காய் தண்ணியை போன்று சுவையுடையதாக இருக்கக்கூடிய அந்த கிணற்று நீர். சிலர் சொல்லுவார்கள், அந்த தலை குளத்திலிருந்து உங்கள் கிணற்றுக்கும் தலை குளத்திற்கும் ஊற்று வந்துவிட்டது, ஆதலால் தான் உங்கள் கிணற்றில் எப்பொழுதுமே தண்ணீர் வற்றவே இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு அந்த தலை குளத்திலும் நீர் வற்றாது. அது மழை காலத்திலும் ஆகட்டும், வெயில் காலமாக ஆகட்டும், எந்த காலத்திலும் நீர் வற்றாத தலை குளம். அதே போல இந்த கிணறும் எப்பொழுதும் நீர் வற்றாமல் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த இயற்கை சூழலோடு வாழ்ந்த அந்த நினைவுகளை அந்த தந்தை நினைத்து பார்க்கின்றார். ஆனால் அவர் நினைத்து பார்க்கக்கூடிய இடமோ தன்னுடைய மகன் வாழக்கூடிய நகரப்புற குடியிருப்பிலிருந்து பார்க்கின்றார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் சிறுவனாக இருக்கும்பொழுது வாழ்ந்த அந்த மகிழ்ச்சியான பருவம் மீண்டும் நமக்கு எப்பொழுது வரும் என்று தன்னுடைய அந்த தலை குளத்தின் நினைவுகளை அசை போட்டு கொண்டிருக்கின்றார். நாம் அந்த தலை குளத்தில் சென்று மூழ்கி விளையாடுவோம், விளையாடி அந்த தடம் தெரியக்கூடாது என்பதற்காக பயந்து பயந்து வீட்டுக்குள் நுழைந்தால் அம்மா கேட்பார், தலைக்குளத்தில் விளையாடி விட்டு வந்தாயா என்று. அப்பொழுது அவரிடத்தில் இல்லை என்று நாம் பொய் சொன்னாலும் அவர்கள் சரியாக அதை கண்டுபிடித்து விட்டு தலையை துவட்டி கொண்டு உள்ளே போடா என்று செல்லமாக திட்டுவார். இந்த நினைவுகளெல்லாம் நமக்கு எப்பொழுது வரும் என்று அந்த முதியவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். ஆக ஒரு கிராமத்தில் மட்டும்தான் ஒரு அன்னையினுடைய உண்மையான அந்த பாசத்தை, உண்மையான அந்த அன்பை நாம் காண முடிவதை பார்க்க முடியும். ஆனால் நகரத்திலோ முகம் பார்க்கக்கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனைவி, மக்கள், குழந்தைகள் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிராம வாழ்க்கை அப்படி இல்லை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை எப்பொழுது வரும் என்று இந்த தந்தை ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆக நம்முடைய மகிழ்ச்சியினுடைய பிறப்பிடமாக இந்த கிராமங்கள் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கிராமத்திற்கு நாம் மீண்டும் எப்பொழுது செல்வோம் என்று நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த தந்தை. அந்த சுகமான கடந்த கால நினைவுகளை நினைத்து கொண்டே தன்னுடைய மகனோடு நகரப்புறத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வாழக்கூடிய நகரப்புகரமோ நான்கு சுவர் கொண்ட ஒரு அறை. எப்படி பார்த்தாலும் அந்த அறைக்குள்ளேயே தான் முடங்கி கிடக்க வேண்டும். நல்ல காற்று இருக்காது, ஜன்னலை எப்பொழுதுமே பூட்டியே வைத்திருப்பார்கள். நல்ல காற்றுக்கு வெளியே வந்தால் வாகனத்தினுடைய புகை, வாகனத்தினுடைய இரைச்சல் என்று நிம்மதியாக உறங்கக்கூட முடியாது. இப்படிப்பட்ட இந்த நிம்மதியற்ற வாழ்க்கையை தான் நாம் இங்கு அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை, நம் ஊரில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய அருமையை பற்றி இங்கு யாருக்கு தெரிகிறது என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறார் அந்த தந்தை. இதை பற்றி எடுத்து சொல்லும் போதெல்லாம் அவருடைய மூத்த மகன், அப்பா உனக்கு வேற வேலை இல்லையா, சும்மா அதை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போவோ கிராமத்தில் இருந்தீங்க, இன்றைக்கும் கிராமத்திலே வாழணும்னு நினைக்கிறீங்களா, இன்றைக்கெல்லாம் எவ்வளோ முன்னேறிடுது, நகரத்தில் வாழ்றது எவ்வளோ பெரிய விஷயம் என்று சொல்லி அவரை அமைதிப்படுத்துவாரே தவிர அந்த தந்தையினுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்த அந்த மகனாக இல்லை. ஆதலால் இவர் தன்னுடைய நினைவை பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம், தன்னுடைய கிராம வீட்டை பற்றியும் கிராம சூழலை பற்றியும் பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம், இரு அந்த வீட்டை முதல்ல வித்துடுற, வித்துட்டா அதுக்கப்புறம் எப்படி அந்த வீட்டை பற்றி நீ நினைச்சு பார்ப்ப என்று அவரை அமைதிப்படுத்துவதிலேயே குறியாக இருப்பான் அவருடைய மூத்த மகன். சரி,
இவனுக்கு தான் இதை பற்றிய புரிதல் இல்லையே. நம்முடைய பேர குழந்தைகளுக்காவது கிராமத்தினுடைய அழகை எடுத்து சொல்லுவோம், அந்த கிராமத்தினுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுப்போம் என்று அந்த பேர குழந்தைகளிடம் சென்று பேசலாம் என்றால், எனக்கும் பேர குழந்தைகளுக்கும் இடையே மொழியே ஒரு தடையாக வந்துவிட்டது. ஏன் மொழியே ஒரு தடையாக வந்துவிட்டது என்றால், இவர்கள் எப்படி தன்னுடைய பூர்வீகத்தை மறந்து கிராமத்தை மறந்து நகரத்தை நோக்கி குடிபெயர்ந்தார்களோ, தன்னுடைய தாய் மண்ணை மறந்து எப்படி நகரத்திற்கு குடிபெயர்ந்தார்களோ, அதுபோல தன்னுடைய தாய்மொழியாகிய தமிழை கூட மறந்துவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆங்கிலத்தின் மீது இருந்த மோகத்தினால் தன்னுடைய குழந்தைகளை ஆங்கில வழி படிப்பில் படிக்க வைத்து, ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தமிழை சரிவர பேசுவதும் இல்லை, சரிவர எழுதுவதும் இல்லை, சரிவர புரிந்து கொள்வதும் இல்லை. ஆதலால் நான் என்ன சொல்கிறேன் தமிழில் என்பதை அந்த பேரப்பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கே சிரமமாக இருக்கிறது. இதையா இந்த நகர வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று அடிக்கடி நினைத்து கொள்வேன். நம்முடைய பண்பாடு மாறாத கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தமிழை மட்டுமே முதல் பாடமாக கற்பித்த நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமே, ஆனால் நமக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை நம்முடைய மொழியையும் அழித்து, நம்முடைய நாகரிகத்தையும் அழித்து, நம்முடைய பண்பாட்டையும் அழித்து, இந்த இயற்கையோடு ஒன்றி வாழ தெரியாத தலைமுறையாக வளர்கிறது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொள்வேன். ஏனென்றால் பேர பிள்ளைகளை அழைக்கும் போதெல்லாம், போங்க தாத்தா, போயும் போய் ஒரு கிராமத்து வீட்டுக்கு யார் வந்து தங்குவான், அந்த வீட்டில் ஏசி இருக்கா, ஏசி இருந்தால் நான் வருவேன் என்று அந்த பிள்ளைகள் சொல்லும்போது அவர்களுக்கு என்ன தெரியும், இங்கு ஏசியில் வரும் காற்றை விட குளிர்ந்த காற்று அங்கு ஜன்னலை திறந்து விட்டால் வரும் என்று. அவற்றை பற்றி அந்த நினைவுகளை அவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பதற்குள் அவர்கள் கைபேசியிலோ அல்லது வீடியோ கேமிலே அல்லவா முழுகியிருக்கிறார்கள். அப்படி முழுகியிருக்கக்கூடிய அந்த பேர குழந்தைகளை இயற்கையோடு ஒன்றி வாழ நான் என்னால் கற்றுக் கொடுக்க முடியவில்லை, அதற்கு மொழியும் ஒரு தடையாக இருக்கின்றது என்று தன்னைத்தானே நொந்து கொள்கின்றார் அந்த தந்தை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தன்னுடைய தந்தையினுடைய நினைவிலிருந்து மாறாமல் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வீட்டினை விற்றுவிட்டால் இதை பற்றிய நினைவு தன்னுடைய தந்தைக்கு வராதல்லவா என்று முடிவு செய்து, அவருடைய மூத்த மகன், நான் இன்றே சென்று விளம்பரம் செய்கிறேன், கிராமத்து ஓட்டு வீட்டை விற்பதாக என்று சொல்லி செல்கின்றார். அவர் விளம்பரம் செய்யும் போது கூட அவ்வளவு அருமையாக விளம்பரம் செய்கின்றார். என்னவென்றால், ஒரு அழகான கிராமம், அந்த அழகான கிராமத்தில் ஒரு அருமையான குளம், அந்த குளத்திற்கு அருகே மலைமுகட்டின் அடிவாரத்தில் ஒரு 4 கட்டு ஓட்டு வீடு, எப்பொழுதும் வற்றாத நீர் இருக்கக்கூடிய கிணறு என்று அதனுடைய உண்மையான தன்மைகளையெல்லாம் விளம்பரமாக அச்சிட்டு வெளியிடும்போது அந்த பத்திரிகையில் கூட அதனுடைய உண்மையான நிலைமை வெளிப்படுகிறது. ஆனால் அதனுடைய நிலையை உணர்ந்து கொள்வதற்கு இங்கு மனிதர்கள்தான் தயாராக இல்லை என்பதை நினைத்து கொண்டேன். ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் இந்த வீட்டை விற்பதற்காக விளம்பரம் செய்யும் பொழுது அந்த விளம்பரத்தை படித்து பார்த்த ஒருவர் அந்த வீட்டை வாங்குவ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் வருகின்றார். அவர் யார் என்றால், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. ஓய்வு பெற்ற நீதிபதியாக பணியாற்றிய அவர் நகரத்தில் வாழ்ந்து வாழ்ந்து நகரத்தினுடைய வாழ்க்கை சலிப்படைந்து விட்டதனால், இந்த நகர வாழ்க்கையை விட்டு நான் கிராமத்தில் சென்று சில காலம் நிம்மதியாக வாழப்போகின்றேன், ஆதலால் நீங்கள் கொடுத்திருந்த விளம்பரத்தை படித்து பார்த்தேன், அந்த விளம்பரமே எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது, நான் நினைத்து கொண்டிருப்பதும் இப்படிப்பட்ட ஒரு வீடுதான், ஏனென்றால் நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் அது கிராமத்தில்தான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டேன், என்னுடைய நகர வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு சலிப்படைந்து விட்டது என்று அவர் சொல்ல, இதை கேட்டு அவருடைய மூத்த மகன், அப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, கிராமம் வரை சென்று அந்த வீட்டை காட்டுவதற்கு எனக்கு நேரமில்லை, ஆதலால் நீங்களே சென்று அவரை அழைத்து சென்று நமது வீட்டை காட்டிவிட்டு வந்துவிடுங்கள், வீட்டை விற்கும்போது பத்திர வேலைகளையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்ல, அவரும் தன் வாழ்ந்த அந்த கிராமத்தை நோக்கி தன்னுடைய கடந்த கால நினைவுகளை சுமந்து கொண்டு தன்னுடைய கிராமத்தை நோக்கி பயணிக்கிறார். தான் இருக்கக்கூடிய நகரத்திற்கும் தன்னுடைய கிராமத்திற்கும் கிட்டத்தட்ட 100 மைல் தூரம் வித்தியாசம் என்றாலும், அந்த 100 மைல் தூரமும் ஓய்வு பெற்ற நீதிபதியோடு செல்லும்போது பசுமை மாறாத அந்த கிராமத்தினுடைய நினைவுகளை மனதில் அசை போட்டு கொண்டே செல்கின்றார். அப்படி சென்றவருக்கு அதனுடைய கிராமம் அவரை வரவேற்கின்றது.
அப்படி வரவேற்கக்கூடிய அந்த கிராமத்தில் முதலாவதாக தன்னுடைய வீட்டை காண்பதற்காக செல்கின்றார். அப்படி வீட்டை காண்பதற்காக செல்லும் பொழுது பயன்படுத்தி பல நாட்கள் ஆகிறது என்பதனால் வீட்டினுடைய கதவை திறந்தால் ஒரே துர்நாற்றம் வீசுகிறது. வௌவால்கள் பல ஆண்டுகளாக தங்கியிருந்து அதனுடைய எச்சத்தினால் வீடே துர்நாற்றம் வீசுகின்றது. கர்ச்சிப்பை எடுத்து முகத்தில் இருவரும் பொத்தி கொண்டுதான் வீட்டுக்குள்ளே நுழைந்தோம். இருந்தாலும் அவருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான நாலு கட்டில் அமைந்த அந்த வீடு அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அவர் மகிழ்ச்சியுடன் அடுத்து உள்ளே சென்றார். அப்படி உள்ளே செல்லும் பொழுது ஜன்னலுடைய கதவை திறந்து பார்க்க தூரத்தில் பல மலை முகடுகள் காணப்பட்டது. இது எந்த மலை என்று கேட்க, அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்ல, ஆஹா என்ன அழகான ஒரு காட்சி, இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு வீடு அமைந்ததற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த இயற்கையினுடைய அழகோடு ஒன்றி போனார். அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், என்னைப் போல இயற்கையை நேசிக்கக்கூடிய ஜீவன்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். ஆதலால் நம்முடைய வீடு அவருக்கு பிடித்து விட்டது என்ற ஒரு எண்ணம் என் மனதிற்குள் தோண்டிவிட்டது. அடுத்தது, நாலு கட்டு வீட்டினுடைய நடுமுற்றம் என்ற ஒன்று இருந்தது. அது அந்த நடுமுற்றத்தில் அமர்ந்து கொண்டு வானத்தினுடைய அழகை ரசிக்கலாம், வானத்தில் இருக்கக்கூடிய நிலவினுடைய அழகில் ரசிக்கலாம், மழை நீர் கொட்டும்போது வீட்டினுடைய முற்றத்தில் அழகாக கொட்டுகின்ற அந்த அழகை ரசிக்கலாம். அதை பார்த்தவுடனும் அவருக்கு மிகவும் பிடித்து போயிட்டது. எனக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. ஏனென்றால் நம்முடைய வீடு அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஆதலால் நல்ல விலைக்கு அவர் வாங்கிக் கொள்வார் என்ற ஒரு மகிழ்ச்சியில் அவருக்கு என்னுடைய வீட்டை காட்டிக்கொண்டே வந்தேன். இறுதியாக அவர் ஆவலாய் எதிர்பார்த்தது வற்றாத நீரை உடைய அந்த கிணற்றை காண வேண்டும் என்று நினைத்தார். கொல்லைப்புறத்திற்கு ஓடோடி சென்றார். நானும் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். அப்படி பின்தொடர்ந்து செல்லும் பொழுது அவர் அந்த கிணற்றினை சென்று ஆவலுடன் எட்டி பார்த்தார். எட்டி பார்த்த அந்த மாத்திரத்திலேயே அவருடைய முகம் சுருங்கி போய்விட்டது. ஏன் சுருங்கி போய்விட்டது என்று உணர்வதற்குள் நானும் சென்று பின்தொடர்ந்து அந்த கிணற்றை எட்டி பார்க்கும்போது, ஒரு காலத்தில் பற்றாத நீரை உடைய கிணறாக இருந்தது, இன்று ஒரு துளி நீர்கூடம் இல்லாமல் அந்த கிணத்தினுடைய அடிவாரத்தில் புல்களும் பூண்டுகளும் முளைத்து கொண்டு அடைத்து கொண்டிருந்தது. இந்த காட்சியை பார்த்தவுடனே அவருடைய மனம் சோர்வடைந்து விட்டது. ஆஹா, இந்த வீட்டையா நாம் வாங்குவது என்று நினைத்து, இல்லை இல்லை, நான் விரும்பியபடி இந்த வீடு அமையவில்லை என்று சொல்லி விரைவாக நடந்து சென்று காரில் ஏறி அமர்ந்து கொண்டார். இதிலிருந்து அவருடைய மனதிற்கு பிடித்ததாக இந்த வீடு, இந்த கிணறு அமையவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் வீட்டிற்கு வருகிறீர்களா, இல்லை நாங்கள் கிளம்பட்டுமா என்று ஒரு அதிகார தோரியோடு அவர் கேட்ட அந்த வார்த்தை, நாம் அவரை ஏதோ சொல்லி ஏமாற்றிவிட்டோம், விளம்பரப்படுத்தி ஏமாற்றிவிட்டோம் என்ற எண்ணத்தை எனக்குள் உருவாக்கி தந்தது. ஏனென்றால் ஒரு காலத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக இருந்ததுதான் இன்று இப்படி களையிழந்து போயிருக்கிறது. இதைத்தான் நகர மாற்றம் என்று சொல்வார்களா? அவர் நான் வருகிறேன் என்று சொல்வதற்குள்ளேயே விரைவாக காரை எடுத்து கொண்டு சென்று விட்டார். நான் பேருந்தில் ஏறி பயணம் செய்யலாம் என்று சிற்றூரை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். நம்முடைய வீடும் நம்முடைய கிணறும் தான் நம்முடைய அடையாளத்தை இழந்து நிற்கிறது. அந்த தலைக்குளமாவது எப்படி இருக்கிறது என்பதை காணலாம் என்று அந்த குளத்தை நோக்கி பயணப்பட்டேன். அந்த குளம் இருந்த இடத்தில் இப்பொழுது இரண்டடுக்கு மாடி வீடு இருக்கிறது. இரண்டடுக்கு மாடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதன் அருகில் சிறிய சிறிய வீடுகள், பல வீடுகள் கட்டப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் தெரிந்தது, அந்த நீர்நிலைகளில் மண் அடித்து பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள் என்று கேட்டால், இதுதான் நகரமயமாக்கம். எங்கள் கிராமத்தையும் நகரத்தின் அளவிற்கு உயர்த்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் பழமை கொஞ்சிய அந்த கிராமத்தினுடைய அந்த இயற்கை அங்கு பறிபோய் இருப்பதை கண்டேன். கிராமத்தில் இயற்கையோடு இயைந்து வாழ அனைவரும் விரும்ப வேண்டும். நகரத்தை நோக்கி குடிபெயர வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்க்க வேண்டும். கிராமத்திலேயே நமக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்று நம்ப வேண்டும். அந்த இயற்கையை விரும்பி இயற்கையோடு வாழ நாம் கற்றுக்கொண்டால் கிராமங்கள் அழிவேற்றி நிற்பதை தடுக்க முடியும் என்று சொல்லி இந்த தலைக்குளம் என்ற அந்த சிறுகதையின் வாயிலாக அழகான ஒரு இயற்கை எழில் நிறைந்த ஒரு கிராமத்தினுடைய காட்சியை நம் கண்முன்னே கொண்டு வந்து காட்டிய ஆசிரியர், அப்படிப்பட்ட அந்த கிராமங்கள் அழிக்கப்படாமல் பாதுகாப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயல வேண்டும் என்ற அந்த கருத்தை
சொல்லி சென்றது பாராட்டத்தக்கதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824 1500.